அதாவது முடிஞ்ச நிலையை கேட்குற ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற ரிசல்ட் வந்து யாருக்கு மனத்துக்கு திருப்பி புரியுதா மனத்துக்கு வந்து எப்படி இருக்கும் மனம் எப்படி ஆகும் அப்படின்றதான் நீ கேட்குற கேள்வியினுடைய இது அதாவது அன்றாட வாழ்க்கையில் மூமெண்ட் டு மூமெண்ட் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்சியரான சாதகத்தை தேடலை தேடலுக்கு ஆட்பட்டவனுடைய வாழ்க்கையில் அவன் ஏதோ ஒவ்வொரு செயல்கள்லையும் ஏதோ பண்ணிட்டு இருக்கும்பொழுது அதனுடைய விளைவு வந்து அந்த மனத்துக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறேன் இப்போ வந்து நீ ஆக்சுவலாக கேட்குறது வந்து ஃபஸ்ட்டு தேடின்னு இருக்கியா இல்லையா எல்லாரும் வந்து எது வந்து ஆத்தென்டிக்கான வாழ்க்கை இங்கே வந்து வாழ்க்கைனாலே ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் ஆணாவும் பெண்ணாகவும் பலவித ரோல்ஸோட ஆல்ரெடி பிறந்தாச்சு வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி யூஆர் இன் எ செட்டப் ஈச் ஒன் இஸ் இன் எ செட்டப் ஆல்ரெடி பீப்புள் ஹோல்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஓ ரோல்ஸ்னாலே என்ன அர்த்தம் தேர் ஆர் சர்டன் வேஸ் ஆஃப் பிஹேவிங் ஆக்டிங் லிவிங் கரெக்டா ரோல்ஸ் கேரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டியூட்டிஸ் தட் ஹஸ் பீன் கிவன் பை த சொசைட்டி தி ஃபேமிலியல் சிஸ்டம் அண்ட் த ரோல்ஸ் கேரி தம் ரைட் எல்லாமே மனம் தானே இப்போ இதுலேருந்து வந்து ஏதான ஒரு இவ்வளோதானா தினம் தினம் விழிப்பு நிலை வாழ்க்கை காத்தால எழுந்துக்கிறோம் எண்ணங்களாக எழுந்துக்கிறோம் எண்ணங்கள் தான் வாழ்க்கை எண்ணங்களில் எதிர்பார்ப்பு எண்ணங்கள் அப்புறம் பழைய அனுபவங்கள் அனைத்தும் வந்து பேக்ரவுண்டில் இருக்குது அதை வந்து ரீஷேப் பண்ணிட்டுருக்கோம் மாடிஃபை பண்ணுறோம் அதுலேருந்து வந்து கொஞ்சம் பட்டை தீட்டி மேம்படுத்த பார்க்குறோம் ஒரு சென்டரை இல்லையா இவ்வளோதான் வந்து வாழ்க்கை இதில் வந்து உண்மை பொருள் சத்திய பொருள் நித்திய பொருள் அப்படின்றத தேடுறதுக்கான மனம் ரெடி ஆகிடுத்துனா ஏதானு இருக்கா இங்கே இந்த புல் ருட்டீன் இந்த தாட் பேட்டர்ன்ஸு இந்த பொருள் தேடுதல் புலனின்பங்கள் மூலமாக வாழுதல் இவைகள் தான் வந்து சாதாரண மனுஷனுக்கு ரெகுலர் ருட்டீனாக இருந்துட்டு இருக்கு இதை தாண்டற வாழ்க்கைத்தான் இது ஆக்சுவலாக வந்து இந்த வழிமுறை வந்து சொன்னால் புரியும் ஃபர்ஸ்ட் புரியுதா இதை தாண்டறவன்னா என்ன இதே ருட்டீன்லேயே இன்னும் கழிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க தட் மீன்ஸ் ஒன் ஹஸ் நாட் எட் அண்டர்ஸ்டுட் தட் அட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாரோ லைஃப் இஸ் நத்திங் பட் சாரோ லைஃப் இஸ் துக்கா தி ஃபிசிக்கல் லிவிங் டஸ் நாட் ஆஃபர் எனி திங் அட் ஆல் டு எனி ஒன் ஹியர் இட் இஸ் சிம்பிளி ரெப்படிஷன்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் சைக்கிள்ஸ் எப்படி வந்து தினம் சூரிய உதயம் தினம் சூரிய அஸ்தமனம் பௌர்ணமி அமாவாசை உத்தராயணம் தட்சிணாயணம் மாதங்கள் வருடங்கள்
அதே மாதிரி ஃபிசிக்கல் பாடியில் வந்து வயோதிகம், ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபு, இதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கணும், பார்க்கப்பட்டிருக்கணும். யாருக்கு மேலே இது நடக்கிறது? உடம்பு வந்து வயோதிகத்தை அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. குழந்தையா பிறந்த நம்ம பொண்ணு திடீர்னு பெரியவளாக நிற்கிறா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. நம்ம வந்து தாத்தாவாயிடுறோம், பாட்டி ஆகிடுறோம், இப்படியெல்லாம் வந்து போயிண்டே இருக்குது, உருண்டோடின்னு போயிண்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு நாள் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் இந்த மாதிரி ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பில், ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பை வேகமாக தள்ளிண்டு போயிண்டே புது புது பேட்டர்ன்ஸில் அப்படியே மனம் வந்து செட் ஆகி இப்படியே போயின்ட்டுருக்கிற ஒரு இதில் வந்து சாதாரணமாக கஷ்டங்கள் துக்கங்கள்னு வரும்பொழுது திடுக்கிட்டு நிற்கிறது மனம். அதில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து திரும்பினவாளுக்கு, அதாவது இங்கே வந்து உண்மை பொருளை தேடுறதே எனக்கு வாழ்க்கை அப்படின்னு என்னதுன்னு நான் தெரிஞ்சுன்னு, மெக்கானிக்கலாக எல்லாம் போயின்ட்டுருக்கு, ரெப்பிட்டிஷியஸாக எல்லாம் போயின்ட்டுருக்கு, இதில் சத்திய வஸ்து என்ன, உண்மை பொருள் என்ன அப்படின்னு திரும்பினவாளுக்கு எல்லாமுமே வேஸாக இப்போ மாறிடும். இப்போ விளைவை பற்றி அவள் கவலைப்பட மாட்டா, அது ஒன்று ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. அதாவது இது பண்ணால் என்ன ஆகுன்றது, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவள் வந்து இங்கே சத்திய வஸ்துவை வந்து ஜுரம் பிடிச்சா மாதிரி, தலையில் நெருப்பு பிடிச்சா மாதிரி, உயிர் என்னமோ அடுத்த நிமிஷம் போயிடுற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு பரபரப்போடையும் பதட்டத்தோடையும் ஆரம்பிக்கிறாள். இது வந்து ஃபிசிக்கல் பரபரப்பு கிடையாது. இப்போ நீங்கள் ரமண மகரிஷியினுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, மகான் புத்தருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, இருந்தாப்போல இருந்து ஒரு நாள் வந்து தீவிரமாக மரண பயம் ரமண மகரிஷி பிடிச்சு நிறுத்தும். அவள் வந்து விளைவுகளெல்லாம் கவலைப்படுற இதுவே கிடையாது, ஏன்னா அவள் வந்து எப்போ வந்து எனக்கு வேண்டியது உண்மைதான், வேறு ஒன்றுமே எனக்கு வேண்டாம், அதுக்கு குறைஞ்சி வந்து எதுக்குமே வந்து மனம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தயாராக இல்லை. மனத்து மூலமாக ருட்டீனாக வாழறத வந்து அழுத்து சலித்த மனங்கள் அவைகள், புரியுதா? விரக்தியினோட உச்சம், அதாவது வந்து எனக்கு நல்லதும் வேண்டாம் கெட்டதும் வேண்டாம், எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இங்கே வாழறவனே யாருன்னு தெரிஞ்சாகணும், இதுதான் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்டெப்பு வைக்க மாட்டேன், அடுத்ததை வந்து நான் வந்து திங்க் கூட பண்ண மாட்டேன். அப்படி தான் வந்து இவாளை வந்து அந்த பூர்வ ஜென்ம வாசனைகள் வந்து முடிஞ்ச வாசனைகள், முடிக்கப்பட்ட வாசனைகள் எல்லாமும் முடிஞ்சு போய் அவள் வந்து சில பேர் அவதார புருஷர்களாகவே வந்துடுறா, நல்லா கைட் பண்ணுறா, அற்புதமாக கைட் பண்ணுறா, புத்தர் மாதிரி நம்மளுடைய அவதாரத்தில் வந்து ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமருக்கும் 9-10 வயசுலலாம் வந்து இந்த மெலாங்கலிக் மூடு வந்துடுத்து, எப்பவுமே வந்து தனிமையில் இருக்க ஆரம்பித்தார். இது என்ன, இது எந்த ஒரு சின்ன வயசு பசங்களுக்கு உண்டான எந்த ஆட்டப்பாட்டமும் இல்லை, ஆசைகளும் இல்லை, விளையாட்டுலலாம் அடியோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்னது இது, இது என்ன வாழ்க்கை, இது என்ன நம்மளை வந்து ராஜாவோட புள்ளன்றா அப்படி இப்படின்னு. இதை வந்து தெரிஞ்சின்றவரே வந்து விஸ்வாமித்திரர் தான் நன்னா தெரிஞ்சின்றார், தெரிஞ்சுட்டு வந்து அவதார புருஷன், அதனால தான் மனம் உள்ள திரும்பியிருக்கு ராமருக்கு, மனம் உள்ள திரும்பின மனமாக இருக்குது, எல்லாம் முடித்த மனமாக இருக்குது, இங்கே இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் தாண்டிய கேள்விகள் வந்து இவளுக்கு வந்துடுறது. எல்லாருடைய லைஃபும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், டீப்பாக அவளுடைய உள்ள நிகழ்வுகள் நடக்கிறது வந்து பெரிஃபேரியல், அது முக்கியம் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனப்பாங்கு வந்து அப்படி இருக்குது. இப்போ நீ கேட்ட கேள்வியை வந்து தேடுறவா வந்து விளைவு என்னன்னு கேட்க மாட்டா, அதில் பிளஞ்சாரத்துக்கு ரெடியாக இருப்பா, புரிஞ்சுதா? பிளஞ்சாரத்துக்கு உண்டானது தான் ரெடியாக இருப்பா. தே வில் நாட் பாதர் அபவுட் கான்சிக்வன்சஸ் பிகாஸ் தே ஹவ் கம் டு தட் எட்ஜ் ஆஃப் த லைஃப் சர்க்கிள். ஆத்தன்டிக்கலி தே வாண்ட் டு நோ வாட் இஸ் திஸ் கால்ட் லிவிங் அண்ட் ஹூ லிவ்ஸ் த்ரூ திஸ் பாடி ஆர் மைண்ட் அண்ட் விச் இஸ் த சென்டர், வேர் இஸ் த சென்டர். தே டோன்ட் கன்சிடர் த ஃபிசிக்கல் லொக்கேஷன் அஸ் த சென்டர் அட் ஆல்.
அந்த அளவுக்கு வந்து இதுவாயிடுறார். அப்படி ஆனதுல ரமண மகரிஷி வந்து ஒண்ணுமே இல்லாம திடீர்னு மரண பயம் வந்த உடனே டேக்ஸ் த கம்ப்ளீட் சார்ஜ். இது வந்து உடம்புக்கு அவசரம் போய் ஒரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும் அப்படி இப்படின்னு இந்த உலக விவகாரங்களா இதெல்லாம் தோணல, புரியுதா? நேர போய் அதை தானே தனக்குத்தானே இது தீர்வு காணணும், இந்த மரணம்னா என்னன்றத வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டா பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மதுரையில் இருக்கிறப்போ மேலே போய் ஒரு ரூமில் போய் எல்லா ஜன்னல் கதவெல்லாம் மூடினுட்டு வரைச்சி படுத்துண்டு கம்ப்ளீட்டாக தாட்டை வந்து இம்மிடியட்டாக அவர் பறை நல்ல யோகியாக இருந்திருக்கணும், பெரிய தவசிரேஷ்டராக இருந்திருக்கணும் முன்னாடி ஜென்மங்களில். இம்மிடியட்டாக தாட்ஸ் நிந்துடுறது அவருக்கு, நிந்துடுறது, நோ மூமெண்ட், கம்ப்ளீட் ஸ்டில்னஸ். நேராக பார்க்குறாரு, பார்க்கறாருன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, ஏன்னா கம்யூனிகேஷன் கோசம் சொல்றேன். அவேர்னஸ்ஸே அவேர்னஸ்ஸே பார்க்கறது. ஐயா ஒரு பொருள் தானே இருக்கீங்க, இன்னுமே விளக்கமா ஒரு ஜோதிமயமா ஒரு அறிவு வந்து சுடர் விட்டுன்னு இருக்கீங்க, அது அப்படின்றத அதை பார்க்கறாரு. அப்புறம் இந்த பிசிக்கல் ஆர்கானிசம் வந்து கம்ப்ளீட்டா தாட்ஸ் சைலண்ட் ஆயிடுத்து, மைண்ட் மூவ்மெண்ட் இல்லை, மைண்ட் ஹஸ் கம் டு எ ஸ்டாப். அண்டு இந்த உடம்பை கொண்டு போய் நெருப்பில் வச்சா என்ன, கடலில் தூக்கி வீசினா என்ன, எரிச்சா மாதிரியே நினச்சிக்கிறாரு. ஆஷஸ்க்கு இட் இஸ் பர்ன் டு ஆஷஸ், த பாடி இஸ் பர்ன் டு ஆஷஸ். ஒன்றுமே இல்லையே, இப்போ வந்து இந்த உடம்பு வந்து மேலே போட்டுருக்கிற சட்டை கசங்கியோ கிழிஞ்சு போயோ எரிஞ்சு போனாலோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தானே இந்த உடம்பு போனால் ஒன்றுமே நடக்கிறது இல்லையே, இதில் போக்குவரத்து மாறவே இல்லையே, போகாமையும் உற்பத்தி பண்ணாமையும் அழியாமையும் மாறாமையும் அது மாட்டுக்கு ஏதோ ஒரு அவேர்னஸ் இருந்துட்டே இருக்கே அப்படின்னு எடுத்த எடுப்பிலே தெரிஞ்சுடுறது அவருக்கு. அப்படியே வந்து அதுக்குள்ளேயே தோஞ்சு ஆக்சுவலாக எவ்வளோ மினிட்ஸ், இதை தான் வந்து ஆதார ஸ்ருதி என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த அனைத்து அண்ட பேரண்டங்கள் அனைத்துக்குமே ஆதார ஸ்ருதி என்னன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு, இந்த ஆதார ஸ்ருதி அந்த மதுரையில் அந்த சம்பவம் மரண பயம் நடந்து அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து என்னை துளி கூட விட்டு விலகலை அப்படின்றார் அவர். பல வருடங்கள் கழிந்த பிறகும் அதை சொல்கிறார், இன்னும் திருவண்ணாமலை ஆசிரமத்தில் எழுதி போட்டிருப்பா. இதே மாதிரி வந்து புத்தருக்கும் இதே தான், புத்தர் பல விதமான இதெல்லாம் அண்டர்கோ பண்ணிட்டு யார் யாரோ குருக்கள், ஒரு நாலு குருக்கள், விதவிதமான குருக்கள், அவ வந்து பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு பூதத்தையும் ஒருத்தர் வந்து அக்னியை வந்து சத்பொருளாக எடுத்துட்டாரு அப்படின்னு தோற்றத்துக்கு வந்திருக்கிற பொருட்களில் பல பொருட்களை எடுத்துண்டா, எடுத்துட்டு இவருக்கு டீச் பண்ணா, ஆனால் இவருக்கு திருப்தி அடையலை. ஏன்னா மனம் வந்து தனியறது தான் வந்து ஆன்மா அனுபவத்தினுடைய லட்சணம். மனம் வந்து மீது எதுக்கும் குறைஞ்சி வந்து இங்கே பர்ன் ஆகாது, தனியாது. மனத்தை கம்ப்ளீட்டாக ஹத்தம் பண்ணணும்னா ஆன்மஸ்வரூபம் பீரிட்டுண்டு கிளம்பணும் உள்ளேந்து, அவேர்னஸ் அது, பேர் அட்டென்ஷன் ஆர் பேர் அவேர்னஸ். அந்த மாதிரி வந்து புத்தருக்கும் வந்து இந்த நாலு குருக்கள் பலவிதமாக சொல்லி கொடுத்து பலவித மெத்தடெல்லாம் ஒரு அடாப்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 வருஷமோ என்னவோ தீவிரமாக எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து டாடா மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு பக்கத்திலேயே இருக்க, இது எல்லாத்தையும் செய்கிற ஈகோ தானே எல்லா சேஷ்டையும் என்னை சுற்றி சுற்றி சொல்ட்டி சொல்ட்டி அடைச்சிருக்கு, அது உடம்போடு இல்லை எழுந்துக்கிறது, உடம்பையும் தாண்டி மனசையும் தாண்டி ஒரு பொருள் இருக்கேன் அதை விட்டுட்டேனே, அந்த பொருள் வந்து பேசாமல் அறிவு விளக்கமாக இருக்குது, எல்லா வித புலன்களையும் கடந்து எல்லா புலன்களுடைய சேஷ்டைகளும் அதனோட சந்நிதியில் தான் வந்து அவைகளுக்கு சக்தியே கிடைக்கிறது, மனத்துக்கு சக்தி கிடைக்கிறது, ஒவ்வொரு ஆட்டமுக்கும் சக்தி கிடைக்கிறதுன்னு எல்லா வித சயின்ஸும் அவருக்கு வந்து விளங்கிடுறது, புரியுதா? விளங்கி அவரும் வந்து அப்படியே அதிலேயே கடக்காரு. ஒரு வாரம் கழித்து இது இப்போ வந்து பெரிய பொருள் உள்ள புகுந்துடுத்து பெரிய பொருள் என்னன்னு உணர்ந்தாச்சு, இதை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு அப்படியே கிடக்கார். அவரை வந்து பார்த்தவரெல்லாம் வந்து அவர்கிட்ட நடந்த ஒரு தேஜோமயமான மாற்றத்தை பார்த்துட்டு என்னமோ நடந்திருக்கு இவர்கிட்ட, ஒரு உங்களை
உங்களை வந்து அறிவை அறிவை ஜொலிக்கிறதுன்றதுனால தான் சித்தார்த்தரா இருந்தவரை புத்தரா அவ சொல்றா. புத்தத்துவம் உங்கள் முகத்திலேயே தேஜஸ்லேயே தெரியுது. இதுதான் ஆதிசங்கரர் கூட வந்து இந்த குரு தட்சிணாமூர்த்தி சோஸ்திரத்தில் நானா சித்திர கடோதர ஸ்தித தீப பிரபா பாஸ்வரம் அப்படின்னு அந்த லைனில் கொண்டு வருவார். உள்ளேந்து ஒரு குடத்தில் இட்ட விளக்கு எப்படி வந்து பானையில் இருக்கிற பல ஓட்டைகள் வழியாக பீரிட்டு வெளில வருதோ அந்த மாதிரி வந்து புத்தர்கிட்டேருந்து வந்து தான். அப்புறமா வந்து அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு வந்து இந்த உணர்ந்தவர்களுக்கு வந்து விழுந்துடுறது. அப்போ வந்து எல்லா விதமான வழிமுறைகளையும் வாரி வாரி போட்டார் புத்தர். அதில் மைண்ட்ஃபுல்னஸ், ஏன்னா எப்படியெல்லாம் நம்ம வெளியில் போகிறோமோ அது எல்லாமே இப்போ ரூட்டாக போகிறது. புரியுதா? பகவான் ரமண மகரிஷி அவருடைய முழுமையான பாணியிலேயே அவர் வந்து ஒரு பொருள் தான் இருக்குது, அந்த பொருள் தான் இது எல்லாமுமே அப்படின்னு அவர் பார்த்த விதத்துலேருந்து அவர் பேசினார். ஆனால் எல்லாருமே ஒன்றத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கா. அந்த ஒரு பொருள் தான் சத்திய பொருள், அழியா பொருள், தோன்றா பொருள், மாறாத பொருள், அறிவு பொருளே அது. அது வந்து ஒரு உருவம் கிடையாது. இப்போது ஆழ்ந்த வரக்கத்தில் நம்ம எல்லாருமே இல்லாமல் போயிடுறோம், இல்லாமல் போயிடுறோம். நாம ரூபங்கள் அங்கே இல்லை, கிஞ்சித்தும் இல்லை. ஒரு ஆண் ஆணாக இல்லை, ஒரு பெண் பெண்ணாக இல்லை, எதுவுமே இல்லை, பிரபஞ்சமே கிடையாது. அந்த புள்ளியில் எந்த ஒரு தனித்த லொக்கேஷனும் தனித்த செப்பரேஷனுமே கிடையாது. இப்படி இருக்கிற நாம் உடல் உணர்வு மொள்ளமாக நுழையிறது, லோ வோல்டேஜ் கரண்ட் வரா மாதிரி. அதுவும் வர விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்ண ஓட்டங்களாகவே நுழையிறது. ஸோ நம்ம எண்ணங்களாக தான் செதறி போயிருக்கோம். அதனால தான் எல்லா வழிமுறைகளும் பார்த்தா மனத்தை தணிக்கிறது தான் ஹையஸ்ட்டு. மனத்தை தணிக்கிறது மாத்திரம் இல்லை, மனம்னு ஒரு பொருள் இருக்கான்னு நேராக பார்த்து பார்த்துட்டே இருக்கணும். இது வந்து ஏதோ ஒரு கட் ஆஃப் டைமில் முடிஞ்சிட்டா மாதிரி கிடையவே கிடையாது. எல்லோரும் என்ன நினச்சிட்டுருக்கா, ஏதோ ஒரு என்லைட்டன்மெண்ட்னா ஏதோ ஒரு ஃபிசிக்கல் பர்த்தில் ஏதோ ஒரு ஒரு டைமில் ஒரு இதுவாக எடுத்துன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டுருக்கா. முடிஞ்ச பிறகு தான் அது ஆக்சுவலாக புலப்பட்ட பிறகு தான் ஆரம்பிக்கிறது. தீதி தீதின்னு வளர்றதே எப்படின்னா வந்து அதில் வச்ச கண்ணை வந்து எடுக்கவே முடியாது. அது வழியாக தான் எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி. இப்போ வந்து ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவம் ஆயிட்டா, அவ வந்து ஷி ஹஸ் பிகம் ப்ரெக்னென்ட் அப்படின்ற செய்தி கிடைச்சதுலேருந்து இன்னொரு கருவை நம்ம உள்ள சுமந்துட்டுருக்கோம். அவ மனசுக்குள்ளே வந்துடுறது இல்லை. இப்போ என்ன பண்ணுறா, ரெண்டு ஜீவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான நட ஓட சாப்பிட்றது சத் விஷயங்களை கேட்குறது அப்படி இப்படின்னு எல்லா விதத்துலேயும் வந்து வாழ்க்கையை அந்த இரண்டாவது ஜீவனுக்கும் சேர்த்து வாழ ஆரம்பிக்கிறா. அப்புறம் ஏதோ ஒரு நாள் வந்து பிரசவம் ஆகி அந்த குழந்தை பிறந்துடுறது. அதுக்கப்புறம் கூட வந்து அது நல்ல ஸ்டெபிலைஸ் ஆகி நிற்கிற வரைக்கும் அந்த மனத்துலேருந்து இரண்டரை அந்த ஃபீலிங் எடுக்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தை வந்து இவ்வளோ மனத்துக்குள்ளேயே ஆக்குப்பை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியே அதனுடைய பசி தாகம், அதனுடைய தூக்கம், அது எழுந்துக்கிறது, அதுக்கு வேண்டிய சம்ரட்சணை அத்தனையுமே அதுக்கேற்ற மாதிரியே வாழ்க்கை இரண்டரை போயின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். ஒரு விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கை, அதாவது உண்மை பொருளை டச் பண்ணிட்டா உண்மை பொருள் தன்னைத்தானே ரிவீல் பண்ணி அந்த மனத்தை வந்து ஒன்றுமில்லாத பூ பூன்னு ஆக்கிட்டு இருக்குது. புரியுதா? சூரியன் வந்து அடர்ந்த மேகக்கூட்டத்தை மழையாக பெய்ய வச்சு எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு சூரியன் தக தக தகன்னு வானத்தில் சுடர் விட்டுண்டு, சப்போஸ் ஒரு நாலஞ்சு நாள் கருமேகத்தோடு இடியும் மழையும் மின்னலுமாக இருந்த ஒரு பிரதேசத்தில் அஞ்சாவது நாள் சூரியன் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மேகம் கூட கிடையாது. அந்த மாதிரி சூரியன் வரா மாதிரி பொல பல 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 பலன்னு இது வந்து ஒரு பெரிய இதுவே நடந்துடுறது உள்ள அந்த மனத்துக்குள்ள. மனமே அறவே அற்று போகிறது தான் வந்து அதனுடைய இது. இதை வந்து இப்போ அப்போ வந்து என்ன ஆகிடுறதுன்னா பொறுப்பும் வந்துடுறது அவளுக்கு. பொறுப்பு என்னென்ன வந்து இதை வந்து வச்சுட்டு இருக்க முடியாது. மூச்சு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதை வந்து எப்படியாவது யாருக்கு எப்படி இதை சொல்லிடலாம்,
ஐயோ இது வந்து இது ஒன்று தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு இது வந்துடும். கம்பேஷன்ற இதை பெருங்கருணை பேராரே ஆற்றின்ப வெள்ளமே அப்படின்னுலாம் மாணிக்கவாசகர் பாடுறார். பெருங்கருணை பேராரே முந்தை சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கழிலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லையிலானே பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். அதாவது உன்னை வந்து நான் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தா உன்னை இல்லாமையே பண்ணிட்டேன். மனத்தோடு வாழும்பொழுது எல்லாருமே வந்து ரமண மகரிஷியெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா ஆன்மஹத்தி அதாவது சூயிசைட் பண்ணிகிட்டே இருக்காளாம். யார் மற்றவாழ்லாம் உடலோடு வாழ்ந்துட்டுருக்கிறவா எல்லாரும் ஆன்ம பொருளே இல்லாமல் இருந்தால் தான் உடலோட அகந்தையோடு வாழ முடியும். அந்த மாதிரி மாணிக்க வாசகரும் இங்கே கதர்றார். டாடா நான் உன்னை வந்து எப்படியெல்லாம் வந்து புரிஞ்சிக்காமல் உணர்ந்துக்காமல் தெரிஞ்சிக்காமல் உன்னை புகழறது புகழத்து கூட எனக்கு தெரியாது. வினைகள் மயமாக பீடிக்கப்பட்டிருந்தேன். வினைகள் எல்லாருமே டிசீசஸ் மாதிரி நினைக்கிறா. வினைகள்னால் என்ன? பதிவுகள், பழைய பதிவுகள். ஃபஸ்ட்டு என்ன ஆகிடுறது? கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போய்டுறது. வாசனைகள் வந்து ஒன்றுமே இல்லாமல் போய்டுறது. இப்போ வந்து அவள் வந்து இந்த உலகத்துக்கு வெறுமை உடம்பு உயிர் தோற்றமாக இருப்பாளே தவிர உள்ளுக்குள்ளே பரம்பொருள் மயமாகவே இருப்பாள். அந்த மாதிரி இருக்கா இவாள்லாம் வந்து இருக்கிறது எல்லாமே இப்படி தான். இப்போ வந்து இந்த கம்பேஷன் பெருங்கருணை பேராரேன்ற மாதிரி கருணை வந்து அதாவது வந்து இது வந்து எல்லாமே இருக்குது ஆனால் ஜஸ்ட் லைக் தட் இட் இஸ் பீங் மிஸ்ட் பை எவ்ரி ஒன். இப்படி வந்து ஆகாசத்தில் தான் பூமியிலேந்து நட்சத்திரங்கள்லேருந்து அனைத்து பேரண்டங்கள் அண்டங்கள் புவனங்கள் எல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து ஆகாசத்தை ஜஸ்ட் லைக் தட் வி மிஸ் இட் இல்லையா? எம்டி ஸ்பேஸை இல்லையா? இப்போ வந்து எதற்கு என்ன பார்க்குறீங்கன்னு யாரையாவது கேட்டோம்னா கூட அவள் வந்து ஆகாசத்தை பார்க்குறோன்னு யாருமே வந்து பதில் சொல்ல மாட்டாள். எதற்கு ஒரு பில்டிங் தெரிகிறது, இல்லாட்டி வேப்ப மரம் தெரிகிறது, இல்லாட்டி மாமரம் தெரிகிறது, இல்லாட்டி பெரிய ஷிப்பு தெரிகிறது, கடற்கரையில் இருந்தால் பெரிய கடல் இருக்குது, அற்புதமான வானம் இருக்குது, சூரிய அஸ்தமனம் தெரிகிறது, இப்படின்னு வந்து பொருட்களை எல்லையில்லாத பொருட்களை பற்றி தான் பெயர்களாக சொல்லிகிட்டு இருப்பார். யாரும் வந்து வானம்னு சொல்கிறதில்ல. இங்கே வந்து இவாளுடைய பார்வை வந்து இந்த பாரடைம் ஷிஃப்ட் ஆகிடுறது. இந்த பாரடைம் ஷிஃப்ட் ஆகி ஒன்று தான் எல்லாமே இருக்குன்றது தெரியுது. ஏன்னா ஆணி வேரை பிடிக்கணும் இல்லையா, முக்கியமான கண்ட்ரோல் டவரை பிடிக்கணும் இல்லையா. கண்ட்ரோல் யார் இங்கே வந்து மூலம், எது வந்து மூலப்பொருள், எது வந்து சாஸ்வதமாக இருக்கக்கூடிய இது, அது வந்து மூலப்பொருள்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆனால் பொருள்னா வடிவமற்ற பொருள் அது. அதனால்தான் அருள்னு ஒரு தமிழ் வார்த்தையை யூஸ் பண்ணுறான். அருள்னா வந்து அருவம்னு அர்த்தம். இப்போ கடவுள்னா உள் கடை, அதாவது உள்ளே உள்ளே மனத்தை கடை அப்படின்றது வந்து அதனுடைய அர்த்தம். உள்ளே மனத்தை கடந்தால் இருக்கும் ஏதோ ஒரு இருப்பு, அதாவது மனம் உதிக்கும் ஏதோ ஒரு ஸ்தலம், அது வந்து மனத்தை எடுத்துட்டாலே அங்கே ஃபஸ்ட்டு சவுண்டு போயிடுறது, தாட்ஸ் போயிடுறது. மனம்ன்றது பல வடிவங்களும் வடிவங்களுக்கு ஏற்பட்ட பெயர்களையும் சுமந்துட்டுருக்கிறது தான் மனம். ஒரு உணர்ச்சி கூட ஒரு வடிவம் தான். ஒரு கோப உணர்ச்சின்னா என்ன? அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது இல்லையா? யார் மேலேயே கோபம், இல்லாட்டி நம்மளுடைய இயலாமை மேலேயே நம்மளுக்கு கோபம்னா அதுக்கு ஏதோ வடிவங்கள் இருக்குது. அதே மாதிரி சந்தோஷத்துக்கு ஏதோ ஒரு வடிவம் இருக்குது. இப்படிலாம் இருக்கிற தன்மைகள் தான் மனம் பூரா பீடிச்சிருக்கு. மனமற்ற பிரதேசம் வந்து மனம் உற்பத்தி ஆகிற பிரதேசம் தான் மனமற்ற பிரதேசம். இதை வந்து இதுலேயே கருத்து ஒன்று இருக்கிறதுனால அவளுக்கு வந்து இந்த பாரடைம் ஷிஃப்ட்லேயே வாழறா. இப்போ இந்த கருணையும் இந்த பொருளை வந்து எப்படி வர்ணிக்கிறது, எப்படி சொல்லி கொடுக்கறது
அப்படின்னு வரும்பொழுது பல பேர் பல முறைகள் அவ அடைஞ்ச முறைகள் அவ சொல்லி கொடுத்துருக்கா. இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த காலத்திய விஞ்ஞானத்திலேருந்து எல்லாத்தையுமே வச்சு சொல்ல வேண்டியதாக இருக்கு. யதார்த்தமாக நம்மளுடைய மூணு ஸ்டேட், மூணு ஸ்டேட்டில் வந்து ஒரு ஸ்டேட் வந்து அப்சல்யூட்லி நான் எக்ஸிஸ்டன்ஸே இருக்குங்க. தனி இருப்பு அற்ற ஸ்டேட்டை வந்து டீப் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை. ஆல்மோஸ்ட் அதுதான் வந்து அது. அந்த ஸ்டேட்டிலேருந்து தனித்த மனங்கள் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த தனித்த உடல்களில் உயிர்ப்பையும், அந்த உயிர்ப்புக்கு ரெலவன்ஸ் வர்றதே எப்படி, பேச்சு மூலமாக, திங்கிங் மூலமாக, இந்த தனி உணர்வு மூலமாக, தனி உணர்ச்சி மூலமாக, புலன்களினுடைய அசைவுகள் மூலமாக, புலன்களில் எஞ்சி இருக்கிற ஆசாபாசங்கள் மூலமாக, இது மூலமாக தான் வந்து அவைகள் தாட்ஸாக மாறி உள்ளுக்குள்ளே அந்த சாஃப்ட்வேர் மைண்டாக உள்ளே உட்காந்துட்டுருக்கு. அது மூலமாக தான் நம்ம வெளியில் வரோம். என்னப்பா புரியுறதா? ஹவு ஒன் கம்ஸ் அவுட்? த்ரூ திங்கிங், த்ரூ ஐடென்டிஃபிகேஷன் வித் தாட்ஸ் ஆஸ் ஐ ஹாவ் டு டூ திஸ், ஐ ஷுட் நாட் டூ திஸ், ஐ வாண்ட் திஸ், ஐ ஷுட் பிகம் திஸ். என்ன ஈவன் இது ஆன்மீக தேடல் கூட வந்து ஒரு வேக்கிங் ஸ்டேட் அஃபேராக தான் இருக்குது முதல்ல, இனிஷியலாக. புரியுதா? வேக்கிங் ஸ்டேட் ஒன்று தான் வந்து கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய இதுவே, அவென்யூவே. ஒன்லி ஒன் அவென்யூ விச் இஸ் லெஃப்ட் ஓவர் வித் ஹியூமன் பீயிங் இஸ் த வேக்கிங் ஸ்டேட். இந்த வேக்கிங் ஸ்டேட்டில் எது மறைக்கிறதுன்னு பார்த்தா, எது தேடுறதோ அதுவே தான் மறைக்கிறது. ஏன்னா வந்து தேடுறவன்றவன் வந்து என்ன பண்ணுறான், ஈஸ் மேட் அப் ஆஃப் கான்செப்ட்ஸ். சப்போஸ் ஸ்வரூபத்தை பற்றியோ, உண்மை பொருளை பற்றியோ, சத்திய பொருளை பற்றியோ ஐடியாஸ் இருந்தது வச்சுக்கேன், அதுவே மறைப்பாக மாறிடும். புரியுதா? ஆனாலும் அது வந்து ஸ்பேஸ் மாதிரி, அதுலேருந்து தான் இந்த மறைப்புகளும் உற்பத்தி ஆகுது. தனித்த ஐசோலேஷன் சொல்லப்படுற, நாமளை பாடியாக நினைக்கிற அந்த நினைப்பும் வந்து அதுலேருந்து தான் உற்பத்தி ஆகுது. எல்லாமுமே, எல்லா மறைப்புகளுமே அதுலேருந்து தான் உற்பத்தி ஆகுது. அதுவே அது தன்னைத்தானே மறைச்சிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். புரியுதா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதெல்லாம் மறைப்போ அதெல்லாமுமே இங்கே வழியாக மாறி ஆகணும். யூ கெட் திஸ்? இப்போ எது மறைப்பு பார்த்தேன்னா, ரொம்ப சட்லஸ்ட் லெவலில் இம்மீடியட்டாக மறைக்கிறது, இம்மீடியட்டாக இப்போ எழுந்துக்கிற ஒரு தாட்டு தான். அந்த தாட்டு வந்து வெறும் ஒரு தாட்டான்னு பார்த்தேன்னா, ஒரு தாட் வரத்துக்கு இது வரைக்கும் இருந்த கம்ப்ளீட் பில்லினியாவில் தனித்த வாசங்களோட இருந்த எசன்ஸ் தான் இப்போ தாட்டாக வந்துட்டுருக்கு. தனித்த உடல்களாகவும், தனித்த பெயர்களாகவும், தனித்த வடிவங்களாகவும், அது என்ன வடிவமாகனா இருந்திருக்கலாம், புல்லாகவும் இருந்திருக்கலாம், நம்ம கல்லாகவும் இருந்திருக்கலாம். அதை தான் மாணிக்கவாசகரும் சொல்கிறார், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருட்சமாகி பறவையாகி பாம்பாய் கல்லாய் பேயாய் மனிதராய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா வி ஹவ் பீன் ஹியர், அதனுடைய எசன்ஸ் தான் வந்து இப்போ வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் ஒரு தாட். ஒரு தாட்டில் வந்து எல்லாம் இருக்குது, அனைத்து இதுவும் இருக்குது. அதனால் வந்து அதே தாட்டு தான் வந்து வழிமுறையும் நம்மளுக்கு. தாட்டுனால தான் நீ ஃபிசிக்கல் மூமெண்ட் பண்ண போகிற, கரெக்டா? நீ உன்னுடைய ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் பேஸே மோட்டிவ் தான். மோட்டிவ் எல்லாமே வந்து சீட்ஸ் தான், தாட்ஸாக இருக்குது. ஸோ தாட்ஸ் தான் என்ன ட்ரைவ் பண்ணிட்டுருக்கு, தாட்ஸ்னால தான் மோட்டிவ்ஸ் வந்துட்டுருக்கு இப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், தாட்ஸு உற்பத்தி ஆகும் பொழுது, ஒரு தாட் உற்பத்தி ஆச்சுனாலே அந்த தாட் வந்து ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸு, ஏ மோட்டிவ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ வேர்டு, சென்டென்ஸு, மோட்டிவ்னா எல்லாத்துக்கும் வந்து ஆக்சுவலாக ரியல் அர்த்தம் இருக்குது இல்லையா? இப்போ வந்து நீ யாரையோ ஒருத்தரை வந்து தப்பாக பேசிட்டேன், இல்லாட்டி ஏதோ பண்ணிட்டேன், திட்டேன், ஏதோ சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட். இப்போ அதை உணர்ந்துட்டே வச்சுக்கேன், அது ஒரு தாட்டாக தான் உணர்வேன், கரெக்டாக? ஐயோ நான் அப்படி அவரை பேசியிருக்கக்கூடாது,
நான் அப்படி நடந்துருக்க கூடாது. இப்போ வந்து இது ஒரு தாட்டு, நான் அப்படி அவரை பேசியிருக்க கூடாதுன்றது ஒரு தாட்டு. ஆனால் வெளியில் பார்த்தா இது வெறும் ஒரு சென்டென்ஸ் தான். ஆனால் அந்த சென்டென்ஸுக்கு பின்னாடி உடம்பு, பழைய அனுபவம், ஃபிசிக்கல் உடம்பு, பழைய அனுபவம், அதனுடைய ஞாபகம், அப்புறம் அதுலேருந்து ஒட்டி வெட்டி கன்க்ளூஷன் ட்ரா பண்ண புத்தியினுடைய இயக்கம், அதுலேருந்து உணருதல், வருந்துதல், திருந்துதல் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து தான் இப்போ வந்து நான் அப்படி அவர்கிட்ட நடந்திருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாதுன்னு ஒரு தாட்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆடியோ பார்ட்லேருந்து அந்த சப்ஜெக்டிவ் பார்ட் பார்த்தேன்னா அங்கே தான் வந்து ஃபுல்லாக எல்லாம் நடக்கிறது. புரியுதா? யூ கெட் திஸ்? நான் அவரை அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்றதுக்கு பின்னாடி ரியல் ஃபீலோட இன் டைமில் அந்த பாடியாக இருந்து நீ எப்படியோ பேசினா மாதிரியும், என்னவோ அவரை சொல்லக்கூடாத வார்த்தைகளை திட்டினா மாதிரியோ, நடந்துட்டா மாதிரியோ, பாடி லாங்குவேஜில் என்னென்னவோ தன்மைகள் வந்து பாடியாக அங்கே பதிஞ்சிருக்கு. அதுதான் வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் வாசனை. அந்த வாசனையினுடைய இந்த மூமெண்ட்டு வெளிப்படுதல் தான் தாட்டாக வெளிப்படுறது. ஒன்று அதை வந்து எப்படி மாற்றி அமைக்கணும்னு வெளிப்படுறது. நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னா புத்தி உடனே சும்மா விடாது, சரி அதை என்ன பண்ண போகிற நீ? ஆர் யூ கோயிங் டு ஃபீல் சாரி ஃபார் இட்? ஆர் யூ கோயிங் டு எக்ஸ்பிரஸ் தட் அப்பாலஜி டு ஹிம்? அப்படின்னு எல்லாம் கூட கூட நிறைய உடனே வரும் கூட. புரியுதா? இதெல்லாம் வாழ்ந்த விதமாக, நம்ம வாழ்ந்த விதங்களாக இருந்ததெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி உடம்பு மூலமாக நம்ம திங்கிங்கை பல விதமாக பண்ணி பண்ணி பழக்கப்பட்டது இந்த ஈகோ. அதனால் கூட போய் நீ சாரி கேட்டுரு, அப்போ தான் வந்து அதுலேயும் ஏதோ பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட தொடர்ந்த உறவு இருக்கலாம், இல்லாட்டி அவர் வந்து நம்ம மேலே வச்சிருக்கிற தப்பு அபிப்பிராயத்தை போக்கணுன்றது கூட ஒரு மதிப்பு. புரியுதா? இப்படி வந்து பலவிதமான மோட்டிவ் இருக்கும், கரெக்ஷனுக்கும் மோட்டிவ் இருக்கும் அண்டு இன்சுனுவேஷனுக்கும் மோட்டிவ் இருக்கும். புரியுதா? மிஸ்பிஹேவியருக்கும் மோட்டிவ் இருக்கும், அது ஒரு ரியாக்ஷனாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டிங் தட் இது, ரியலைசிங் தட் மிஸ்டேக், அதுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும். இப்படியும் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பாரு வந்து இந்த தாட்டுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவுக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் ஒரு சப்ஜெக்டிவ் ஃபீல், இட் இஸ் நாட் சிம்பிளி எ சவுண்ட். அதனால தான் இந்த மனம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து உருவங்களாக மாறாத நிறுத்துறதே கிடையாது, திரும்பி திரும்பி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து விழிப்பு நிலையில் இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது? யூ கெட் திஸ்? இதுதான் வந்து நம்ம அப்ரோச் பண்ண வேண்டிய எதிரி, ஆர் த ஃபேக்சுவல் ஸ்டேட். இட்ஸ் நாட் சிம்பிளி அ தாட். த தாட் கேரிஸ் இன் இட்ஸ் வூம்ப் எ வெரி சப்ஜெக்டிவ் ஆத்தென்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் from which it wants to modify, correct, do, improve it, upgrade it, realize it, deny it, resist it, fight it, அப்படின்னு எல்லா எல்லா தாட்டுக்கு பின்னாடியும் எல்லாம் நிறைய இருக்குது. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா மாதிரியும் அந்த சப்ஜெக்டிவ் ஃபீலிங்க்கு தெரியும். அந்த சப்ஜெக்டிவ் ஃபீலிங் தான் ஈகோ. அதனால தான் நீ சின்ன குழந்தைகளை கூட பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகள்லேருந்தே இதெல்லாமே வந்து ரெண்டு குழந்தைகள் சண்டை போட்டுருந்ததுன்னா கூட ஆர்கியூமெண்ட் மாறி மாதிரி சொல்லுவா, அவன் தான் என்ன அடித்தான், அவன் ஏன் அடித்தான் அப்படின்னு கேட்டவுடனே இது ஒரு நாலு லாஜிக் சொல்லும். எல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்கும். புரியுதா? நான் ஏன் அடித்தானா, அவன் என்னை பிடிச்சி தள்ளி விட்டான், என் கையிலேருந்து பிடிங்கினா அப்படின்னு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கும். நான் ஒன்றும் பிடுங்கலை, அவனாக தான் முதல்ல கொடுக்க வந்தான் அப்படி இப்படின்னு என்னென்னவோ அந்த சென்டர், சப்ஜெக்டிவ் ஃபீலிங் சென்டரை வந்து மாடிஃபை பண்ணி 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 இப்படியே கற்பக்கோடி வருஷமாக இருந்துருக்கு இந்த மனம். இதை வந்து யதார்த்தமாக வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அவதார புருஷர்களாக பிறந்தவா வந்து டஹால் வந்து இதுதான்டா எல்லா நியூசன்ஸுக்கும் காரணம், வெளியில் எதையும் மாற்றி பிரயோஜனம் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து வெளியில் இதெல்லாம் அட்டன் வெளி விஷயங்களை அட்டன் பண்ணுறதுக்கே டைம் கிடையாதுன்ற லெவலுக்கு அவள் டக்குன்னு புரிஞ்சுட்டுருவா. பண்ண வேண்டிய வேலையை பண்ணிவிட்டாகா, எந்த வேலையை பண்ணணும், மனம்ன்றது உண்மையாக இருக்கா இல்லையா அப்படின்றத நேர விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கை வாழ்வாள்.
அப்போ தான் வந்து வழிமுறைகள்லாம் கூட நம்மளுக்கு வந்து பிடிபடும். இப்போ வந்து காத்தால எழுந்தவுடனே இன்னைக்கு என்ன பர்பஸே தெரியாமல் வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கா, என்ன இருக்கிறத பர்பஸாக வச்சுக்கிறா. பை டிஃபால்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, பை டிஃபால்ட் வந்து சொசைட்டி கற்றுக் கொடுத்த மாதிரி படிக்க போய்டுறது, இல்லாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகளை பெற்றுக்கிறது, இல்லாட்டி அவளை இது பண்ணுறது, என்னவோ டூயிங் மோடு வந்து லிவிங் மோடோட இது பண்ணிட்டு இருக்கா. ஆக்டிங் மோடு, டூயிங் மோடு அண்டு இது, அதாவது என்னென்ன ஈகோவை ப்ளோட் பண்ணுறதெல்லாம் வந்து மெத்தட்ஸாக மாறி போச்சு. இந்த லிவிங்க்கு லிவிங்கோட சேர்ந்து போயிடுத்த. இங்கே வந்து இவாள் இந்த இந்த தன்மைகளில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து யார் பண்ணுறவனே யார், இங்கே டூயர் யார், திங்கர் யார், நான் டூயர் யார், வேணான்னு சொல்கிறவங்க கூட யார், அவனுடைய கான்ஃபிகரேஷன் என்ன, ஏன் இது வருது, வேணான்னு ஒரு விஷயத்தை ஏன் வந்து விளக்குறோம், ஏன் வந்து சொசைட்டி விட்டு ஓடணும்னு பார்க்குறோம், சொசைட்டி என்ன பண்ணித்து, உறவுகள் தான் என்ன பண்ணித்து, வேலை என்ன பண்ணித்து, பணம் என்ன பண்ணித்து அப்படின்னு எல்லாம் வந்து அவளுக்கு வந்து ஓரளவுக்கு முடிச்சவாளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது. அப்படி தெரியாத அவளுக்கு ஆனாலும் இந்த ஆசை வந்துடுது, என்னை பற்றி நான் தெரிஞ்சுட்டு ஆகணும் அப்படின்னும் பொழுது குரு அருளும் கூட இருந்ததுன்னா அவளுக்கு ஏற்ற குருவாக வெளியிலேருந்தும் வந்து மெத்தட்ஸ் வந்து விழருது. சாதாரணமாக மெத்தட்னு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வெளியில் வழி தவறி போகணுமோ அது எத்தனையுமே இங்கே வழியாகும். அதனால தான் இங்கே வந்து மெத்தட் அத்தனையுமே விழிப்பு நிலை பூரா அனுசரிக்கணும். ஏன்னா தாட்டு எப்போ பாரு வந்துட்டுருக்கு, எப்போ பாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, எப்போ பாரு ஓடி ஒழிஞ்சு பலவிதமான சேஷ்டைகளை பண்ணுறது, ரெசிஸ்ட் பண்ணுன்றது, எஸ்கேப் பண்ணுன்றது, இண்டல்ஜ் ஆயிக்கோ அப்படின்றது, கெட் இன்டெலிஜ் இந்த ஒர்க் அப்படின்றது, அதில் மறந்துரு அப்படின்றது, அதை அனுபவி இதுவாக மாறிடும் அப்படி இப்படின்னு பலவிதமான அதனுடைய இது வந்துட்டுருக்கு. அதனால தான் வேக்கிங் ஸ்டேட்டை வந்து மொத்தத்தையுமே இதுக்குள்ளே கொண்டு வந்து போட்டுடணும், இந்த பார்வைக்குள்ளே கொண்டு வந்து போட்டுடணும். என்ன பார்வை அது, எப்போ பார் வந்து உடனே திரும்பி திரும்பி வருதல். இப்போ அந்த இந்த சத்சங்கத்தில் சொன்னேன் இல்லையா, வென் அன் ஆர்டினரி ஒர்க் ஆர் ஆக்டிவிட்டி ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இட் செல்ஃப் இன் டு ஏ ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன், அதில் பேசினோம் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எப்போ மாறுறது, தனித்த சென்டருக்கோசரமே ஒன்றும் பண்ணக்கூடாது. கருத்து என்னன்னா வந்து வாழ்க்கையே வந்து காத்தால் கண்ணு வீழ்ச்சியதுலேருந்து கடைசி தாட்டு மறைகிற வரைக்கும் வந்து என்னென்ன நிலைகளில் நம்மளுக்கு என்னென்ன ரோல்கள் இருக்கோ அதுலேருந்து எதையுமே நம்ம அவாய்ட் பண்ண போகிறதில்லை. அதுக்குன்னு ஓடி போடி போய் ஓடி ஓடி போய் அதில் இன்டெலிஜும் ஆக போகிறதில்லை, என்னென்ன இருக்கோ அதை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஆனால் முக்கியமான லிவிங்னுடைய பர்பஸே வந்து வாழ்பவனே எவன், இந்த செய்பவன் எவன். அதனால தான் ஒரு குழந்தைக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு டியூஷன் எடுக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் மதர் அவள் கூட ஒரு கணக்கை கற்றுக் கொடுக்குறா, ஒரு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை கற்றுக் கொடுக்குறா. கற்றுக் கொடுத்த உடனே சில அவகாசம் கிடைக்கும்ல, உடனே வந்து மனசை வந்து தனக்குள்ளே வச்சுக்கணும். ஒன்று வந்து டுவர்ட்ஸ் த ரோல், ஒரு ஸ்டெப்பு வந்து டுவர்ட்ஸ் த ரோல், மதர்ஹுட், மதர் குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றத எடுக்கும் பொழுது அதை ஏன் எழுத சொல்லிட்டு உடனே வந்து இங்கே இவளாக இந்த தோற்றமாக இந்த உடலாக இந்த விழிப்பு நிலையில் இந்த வாழ்க்கையாக விழிப்பட்டு கொண்டிருக்கும் இந்த தன்மை எங்கிருந்து வருது, யார் இது அப்படின்ற ஒரு பார்வை. இது வந்து இந்த பார்வை வந்து ஒரு வெற்று இடத்துல கொண்டு போய் விடும். முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது பழகிறதுக்கு பழகிக்கணும். ஒரு ஒரு பார்வை வெளில போச்சுன்னா அடுத்த பார்வை உள்ளே வச்சுக்கணும். ஒரு காய்கறி சமையல் பண்ணும்போது ஒரு காய்கறி நறுக்கின்றிருக்கோன்னா காய்கறி நறுக்கும் பொழுது அந்த இந்த அவேர்னஸே அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உள்ளே பார்க்குற அவேர்னஸ் என்ன பண்ணும், கரெக்டாக ஒரு பீன்ஸை நறுக்கின்றிருக்கோன்னா அந்த பீன்ஸை நறுக்கிறது கூட இன்னும் பர்ஃபெக்டாக நடக்கும். நறுக்கி அதை முடிச்சுட்டு அந்த ஃபீலிங்கோடு இருப்போம். ஃபீலிங்கோடு இருந்துட்டு என்ன வேலையை அந்த சமையல் வேலை பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கிற அந்த ஃபியூ செகண்ட்ஸில் கூட திருப்பி உள்ளே வந்து குவாய்ட்டாக இருக்கணும். உள்ளேன்னா என்ன, தன் மனத்துக்குள்ளேயே தான் உற்பத்தி ஆகிற இடத்துக்கு அடிக்கடி வந்து பரிச்சயப்பட்டுக்கணும். இதுதான் வழிமுறை. இந்த வழிமுறை வந்து எல்லா ஆக்டிவிட்டிலையும், குளிக்கும்போது, ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது, ஆஃபீஸில் வேலை பண்ணும்பொழுது, அதாவது எந்த தருணம் இல்லை, எல்லா தருணமும் இதில் வந்துடணும். இது வந்து சத்பொருள் ஒன்று இருக்குது, ஏன்னா இருக்குது
அதுவாக தான் நம்ம வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம். இப்போ இந்த உடல் உணர்வு வந்து அனந்த கோடி வித்தியாசங்களோட மனமாக இப்போ எழுந்துட்டு அந்த தனித்த அகந்தையை தலைவனாக வச்சுட்டு இங்கே விவகரிச்சுட்டுருக்கு. ஸோ உண்மை பொருள் வந்து நம்ம கிட்டேயே நம்மளுக்குள்ளேயே வந்து நம்மளை வச்சுட்டே நம்ம கண்ணை மறைக்கிறது. மாயையும் அதுவே தான், மறைப்பும் அதுவே தான், தாட்ஸும் அதுவே தான். அதனால தான் இங்கே வந்து நம்ம வந்து தாட்ஸை வந்து தாட்ஸோட ஃபைட் பண்ண போகிறதில்ல. வேலைகளோடையோ ரோல்களோடையோ உலகத்தோடையோ எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது நம்மளுக்கு. உறவுகளோடையும் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. குடும்பத்தை விட்டு போக வேண்டாம், எந்த வேலைகள் பண்ணிட்டுருக்கோமோ, பணத்தை விற்க வேண்டாம், எதையுமே விற்க வேண்டாம். ஒரு பார்வை வெளியில் போச்சுன்னா ஒரு பார்வை உள்ளே இருக்கணும். நம்ம வந்து இது நாள் வரைக்கும் வந்து எவ்வளவோ டிவி சீரியல் பார்க்குறது, இதுதான் கழிப்பு, சினிமாவுக்கு போகிறது, அப்படி ஜாலியாக இருக்கிறது, கிளப்புக்கு போகிறது, அப்படி என்னென்னவோ இருக்கும். எல்லாத்துலேயுமே கூட ஒன்று வச்சுக்கோ, கூட ஒன்று வச்சுக்கோ. ஒரு டிவி சீரியல் பார்க்குறேன்னா கூட நேற்றுக்கு விட்ட இடத்துலேருந்து அந்த அந்த சீரியல் அந்த சீரியலில் அந்த கதாபாத்திரத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கணுன்றது தான் நம்மளுடைய டிவி சீரியல் நாட்டம். இன்றைக்கி அதை ஆன் பண்ணுறோம், ஆன் பண்ணி அதை ஆரம்பிக்க போகிறது. ஒரு அது டைட்டில்லாம் ஓடுற வரைக்கும் நீ உள்ளே இருக்கலாம், புரியுதா? ஃபுல்லாக உள்ளே இருக்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு, ஆஃபீஸ் போனப்பட்டு தான் வேலை ஆரம்பிக்க போகிறது. டிராஃபிக்கில் ஓட்டின்னு போகிறார், கார் ஓட்டின்னு போகிறார், பைக் ஓட்டின்னு போகிறார், நடந்து போகிறார், சைக்கிளில் போகிறார், பஸ்ஸில் போகிறார், ட்ராமில் போகிறார், இப்படியே இருக்கும் எல்லா அவகாசம். அதனால் எப்படியெல்லாம் மனமாக இருக்கோமோ அப்படியெல்லாம் ஆன்ம பொருளாகவும் இருக்கலாம். அந்த இடத்த பற்றி எந்த விதமான ஒரு டைட்டிலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மனத்தில். நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஆன்ம சாதகம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு போட்டால் அது மனத்துக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். அதையும் விவகாரத்துக்கு கொண்டு வந்துட்டோன்னு அர்த்தம், ஆக்டிவிட்டி கொண்டு வந்துட்டோன்னு அர்த்தம். இதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக, இதை வந்து ப்ராக்டிஸ்ன்னு கூட சொல்லாமல் க்ஷணத்துக்கு க்ஷணம் க்ஷணத்துக்கு க்ஷணம் க்ஷணத்துக்கு க்ஷணம். இப்போ டிவி சீரியல் ஆரம்பிச்சு கொடுத்தோன்னா கதை போயின்ட்டுருக்கு. கதையில் நீங்கள் இப்போ நம்ம அதில் அப்படி நம்மளுக்கு மறக்கிற லெவல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே போயிட்டு அடுத்த பிரேக் கொடுக்குறான், பிரேக் கொடுக்கும்போது திருப்பி உள்ளவா, நீ உள்ளே வந்துடும். இதுக்கு நடுவில் நீ டிவி சீரியல் பார்த்துட்டு போது உன் பையன் பொண்ணு ஹஸ்பண்டு இவாளுக்குலாம் எதாவது டியூட்டி இருந்ததுன்னா அவள் கேட்க போகிறா, அது எங்கே வச்சுருக்கேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணுமே அப்படின்னா அதையும் அட்டன் பண்ணலாம். இங்கெல்லாம் நம்ம உள்ளே இருக்கோமோ வெளியிலையும் கரெக்டாக இருப்போம். இது புரியுறதா உனக்கு? நீ உள்ளே இருந்தேன்னா வெளி வேலைகள்னு சொல்லப்படுற அன்றாட அலுவல்கள்லாம் எக்ஸலண்ட் டு த கோர், இன்அட்டென்டிவ்னஸ் இருக்க சான்ஸ் இல்லை. டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போதே பையன் வந்து பிடுங்கு பிடுங்குன்னு பிடுங்குறான்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட வந்து நம்ம அழகாக வந்து இந்த கவனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு கொடுத்துனா போகிறோம். எப்படி வெளியில் போனோமோ அதே மாதிரி டக்குன்னு உள்ளே வந்து சரி உனக்கு என்ன வேணும், ஒரு நிமிஷம் பொறுத்துக்கிறியா, இது முடிஞ்சிடும், இந்த பிரேக் வந்துடும், உடனே வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட பொறுப்பாக ஹேண்டில் பண்ணுவோம். நம்மளுக்கு வர எல்லா ஃபீலிங்ஸும் தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் மனமாக நம்மளை மனம்ன்ற ஒரு கருப்பு உருவம் விழிப்பு நிலை பூரா அதுவாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை பற்றி நல்லா தெரியணும், தெரிஞ்சு அதுலேருந்து வெளியில் வரணும். அந்த தெரிஞ்சு வெளியில் வரத்துக்கு அப்படி ஒரு உருவமே இருக்கான்னு பார்த்தா இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்டென்ஸாக பண்ணுறோமோ. இப்போ தனியாகவே மொத்தமாக வந்து டைம் கிடைக்கிறது, காரில் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன்னா வெறும் டிராஃபிக் அவேர்னஸ் தான். அடுத்த சிக்னல் வரைக்கும் எதிர்க்க இதர பக்கத்தில் வர வண்டிகளெல்லாம் பார்த்து அனுசரித்து காரை டிரைவ் பண்ணிகிட்டே போகிற அந்த ஃபீலெல்லாம் இருக்குது. தாட்ஸுகளை மாத்திரம் நம்ம இருக்க மாட்டோம், புரியுதா? உள்ளே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? யூ வில் நாட் அலவ் யுவர் செல்ஃப் டு ஸ்லிப் அவுட் ஆஃப் அட்டென்ஷன், புரியுதா? யூ வில் அதில் மாத்திரம் இறங்க மாட்டேன். ஒன்று கார் ஸ்டீரிங் வீலினுடைய ஃபீல் இருக்கும், வெளியில் லைட் பிரகாசம் அந்த எல்லாமே இருக்கும், திங்கிங் மொத்தம் இருக்காது. சிக்னலில் போய் நிற்கிற அசோசியேட்டிவ் திங்கிங்காக எது வந்தாலும் நீ அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிற, பார்க் பண்ணுற, நடந்து போகிற ஃபீலிங்கோடு அப்படியே இருக்கலாம். அது மூலமாகவே உள்ளே இருக்கலாம். தனியாக இருக்கும் பொழுதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. உறவுகளோடு இருக்கும் பொழுதும் வந்து உள்ளே இருக்கிற சுகம் தெரிஞ்சு போச்சுன்னா இதுதான் வந்து ரியல் சாலிட்யூடு, ஏகாந்தம்னுவா. ஏகாந்தம்னா என்ன அர்த்தம்னா
ஒன்லினஸ்னு அர்த்தம், புரியுதா? தனிமைன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து இது தனிமை இல்லை, ஒரு பொருள் தான் இருக்குது, அது ஆழ்ந்த உரத்தில் இப்படி தான் இருந்தது, அதை நீ மிமிக் பண்ணல, நீ வந்து இல்லாததை போக்குற, அவ்வளோதான். பொய் வந்து இப்போ தாட்ஸ் தான். இப்படி வந்து விழிப்பு நிலையில் எல்லாத்துலேயுமே இருந்துட்டுருக்கணும். இத்தோட இப்போ நான் மெடிடேஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மெடிடேஷன் வந்து சர்வசகஜமாக இதை கிளியராக நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கிளியராக உட்காந்துடணும். 45 minutes உட்காந்துடணும். உட்காந்துட்டு அந்த வெளியிலேருந்து வர பெல் சவுண்டு வந்து எங்கேயாவது தாட்ஸில் ஸ்ட்ரே ஆகாமல், ஸ்ட்ரேயிங் அவே இன் தாட்ஸில் இல்லாமல், பிரெத்து மூலமாக, இப்போ ஃபஸ்ட்டு மெடிடேஷன் பிரெத்து மூலமாக கொடுத்துருக்கேன், பிரெத்து மூலமாக அப்படியே உள்ளே வந்துடணும். பிரெத்து, பிரெத்தோடு இருக்கிறதே அதோடு இருக்கிறது, பிரெத்து ஃபீலிங், அது வந்து உன் நீன்ற ஸ்தலத்தில் நடந்துட்டுருக்கு. நீன்ற ஸ்தலம் வந்து எல்லாரும் என்ன நினச்சிட்டுருக்கோன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து நான், நீ, அவன், அவள், அது அப்படின்னு சொல்கிற ஸ்தலம் எல்லாமே உருவமாக நினச்சிட்டுருக்கோம். உருவமே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம உருவமாக அருவமாக, இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு உயிர்ப்பு இருந்தது, உயிர்ப்பு ஒரு உருவத்தில் இருந்தது, எனக்கு பதிலே சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து வார்த்தைகளெல்லாம் தாண்டி வாழ்ந்தாகணும். உண்மை பொருள் வந்து வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது, காட்சிகளுக்கு அப்பாற்பட்டது. உருவங்களும் ஒலிகளும் வார்த்தைகளும் அதுலேருந்து பிறக்கிறது. ஸ்பேஸில் தான் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கே தவிர, ஸ்டார்ஸ் இருக்கே தவிர, அண்ட் ஸ்டார்ஸ்லேயும் ஊடுருவி இன் அண்ட் த்ரூ இருக்கிறது வந்து ஸ்பேஸ் தான். ஒவ்வொரு ஆட்டம்லேயும் உள்ளே இருக்கிறது ஸ்பேஸ் தான். இப்போ கூட வந்து சயின்ஸில் என்ன பண்ணுறாவா, அந்த ஃபஸ்ட்டு பிக் பேங் நடந்த ஒரு துல்லியமான செகண்டில் எப்படி இருந்திருக்கும்ன்றத, அப்போ இப்போ இல்லாமல் இல்லைல்ல, அதை மிமிக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் லெவலில் ப்ரோட்டான்ஸை எதிரும் எதிரும்மா மீட் பண்ண வச்சு வெடிக்க வச்சு பண்ணியில் பார்க்குறேன். ஸோ பிக்பேங்கு எப்போவோ வந்து 13 billion வருஷத்துக்கு முன்னாடி நடந்து தான், அதை இப்போ சிமுலேட் பண்ணுறா இல்லை, அப்படின்னா இப்போவும் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாத காலமே இல்லை. இன்னும் கேட்டால் ஸ்பேஸு உருவம் இதையும் தாண்டி அது இரு நடந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஞானம், ஞானம்தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. அறிவு அது வந்து ஒரு காட்சி பொருள் இல்லை, உருவத்துக்கு அடங்கினது இல்லை, அதுவாக தான் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோம். என்னப்பா புரியுதா? ஸோ இப்போ நீ வந்து வேக்கிங் ஸ்டேட்டில் என்ன பண்ணுவேன், நீ வேக்கிங் ஸ்டேட் பூரா என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டெப்பு அந்த சைடு வெளியில் மைண்டை யூஸ் பண்ணுற, பாடியை யூஸ் பண்ணி வெளியில் போனேன்னா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் நீ எங்கே இருப்பேன், எங்கே இருப்பேன், அதாவது உள்ளுக்குள்ளே வந்துடுவேன், உள்ளே வந்துடுவேன், ஆ வீட்டுக்கு வரா மாதிரி உள்ளே வந்துடுவேன். இந்த உள்ளேன்னு எதுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது, நம்மளை வந்து நம்ம உடம்பாக நினச்சிருக்கிறதுனால இதை சொல்லிட்டுருக்கோம். இது ரொம்ப அப்படியே பழக 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 என்ன ஆகும், நல்ல மார்க்கெட் பிளேஸில் கூட சைலண்டாக உள்ளே இருப்போம், உள்ளே ஒன்றும் இருக்காது. என்னை வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஈவினிங் ஒன்றா கிளம்புவோம், ரெண்டு பேரும் ஆஃபீஸில் வேலை முடித்த உடனே அவர் என்னோட தினம் வரணும் வரணும்னு வர, அன்றைக்கி வந்து அவருக்கு சாயந்தரம் கொஞ்சம் நேரம் வேலை வேறு, கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னா, வெயிட் பண்ணுறேன், நான் மட்டுக்கு இருக்கேன் வெயிட் பண்ணுறேன்னு. நான் வந்து இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால எனக்கு வந்து உள்ளு வெளி ரெண்டும் மிக்ஸ் ஆகி போகிற லெவலுக்கு என்னுடைய சாதகம் இருக்குது, அதனால் எங்கேயுமே சைலண்ட்டாக இருக்க முடியும், எங்கேயுமே ஸ்டில்னஸ்ஸாகவும் இருக்க முடியும். நான் மட்டுக்கு அவருக்கோசரம் வெளில அப்படியே வெறும் ஆகாசத்தை பார்த்துன்னு இருந்தேன். அதுவும் இது வந்து மெட்ராஸில் வந்து பாரிஸ் ஏரியா, பாரிஸ் ஏரியா ஈவினிங் 6 மணிக்கு எப்படி இருக்குன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கும்.
அந்த ஏரியாவில் வந்து வானத்தை பார்த்து நிற்கிறவன் நான் ஒத்தனாக தான் இருப்பேன். அங்கே வந்து எல்லா பேர்ட்ஸும் தே ஆர் ரிட்டர்னிங் டு தட் நெஸ் புரியுதா, டு ரூஸ்ட் தே ஆர் ரிட்டர்னிங் போய் தங்கிறதுக்கு. எல்லாம் ஆரவாரம் பண்ணிட்டுருக்கு, காக்காவும் புறாவும் எல்லாமும் கத்தின்னு இருக்கு, கிளிகள்லாம் கத்தின்னு இருக்கு. அந்த கோர்ட்டு இதில் வந்து எல்லாம் இருக்கும். நான் வந்து நான் வந்து வெறும் மனுஷா யாரையுமே பார்க்கல, ஒரே கூட்டத்திரள் தான் அங்கே, ஜனக்கூட்டம். நான் வெயிட் பண்ணுறேன்ற பாவமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படி வந்து கிட்டத்தட்ட 2 hours, 5 மணிக்கு கிளம்பினவன் 7 மணி வரைக்கும் அப்படியே அதையே பார்த்துட்டு, அந்த அந்த ஈவினிங் ட்வைலைட் ஜோன் அப்படியே வருது, அதெல்லாமே பார்த்துட்டு, ஷேட்ஸ் ஆஃப் ஸ்கை எல்லாம் பார்த்துட்டு, அப்படியே மனுஷாவை பார்க்குற மாதிரி இருக்குமே தவிர கண் பார்வை வெளியில் போகல, புரியுதா? பாசஸ் பை கோசரம் அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கிறதே தவிர உள்ள எம்டியாகவே, புரியுதா? இப்போ வந்து இது இதை வந்து என்னன்னு சொல்லுவேன், நான் இருந்தேன்னு சொல்லுவியா இல்லைன்னு சொல்லுவியா? ஸோ வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் ஆர் வி கோயிங் டு அச்சீவ் அண்ட் வாட் இஸ் தட் ஸ்டேட்டை. பட் அது வந்து ஒரு எல்லாம் ஜனிக்கிற இடம், அது திரும்பி எங்கேருந்து தாட்டு உதிக்கிற இடத்துக்கு சிம்பிளி ஒரு வேலை முடிஞ்ச உடனே, ஒரு தாட்டு முடிஞ்ச உடனே கூட திரும்பி வருதுன்றது வந்து எல்லாத்தினுடைய ஆரிஜின் ஸ்பேஸ், புரியுதா? எல்லாமே உதிக்கிற இடம் அது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் திரும்பியிருக்கேன்றது எனக்கு அப்போவே தெரிஞ்சுது. அதனால் நான் அப்படியே அதுலேயே தோஞ்சுட்டே கிடப்பேன். இவர் 2 மணி நேரம் கழித்து வந்து என்னை வந்து அவர் என்ன நினச்சேன், ஐயோ ரொம்ப சாரி ரொம்ப சாரின்னு ஏகப்பட்ட சாரி சொன்னார். நான் சொன்னேன் தேவையே இல்லை, நான் உங்களுக்கும் வெயிட் பண்ணல, யாருக்குமே வெயிட் பண்ணல. ஏன்னா அவருக்கு அவருக்கு புரியுது சான்ஸ் இல்லை. நான் இப்போ சொல்கிறது உனக்கு புரியும், புரியுதா? சாதகர்களுக்கு புரியும், புரியுதா? சாதகர்களுக்கு புரியும். இப்போ கோவிலில் வந்து கர்ப்ப கிரகம்னு வச்சுருக்கு, கர்ப்ப கிரகத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்குது, இல்லாட்டி அம்பாள் உருவம் இருக்குது, இல்லாட்டி ஏதோ மூர்த்திகள் உருவம்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே என்ன, நம்மளை பார்க்குறதுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம், ஆரத்தி காமிக்கும் போதும் நைவேத்தியம் காமிக்கும் போதும் பெரித்த இது இது அடிக்கிறதுக்கும் மேளங்கள் கொட்டுறதுக்கும் கோயில் மணி அடிக்கிறதுக்கும் இந்த எந்த மணியை அர்ச்சனை மணியை காமிக்கிறதுக்கும் ஆரத்தியை காமிக்கும் போதும் எல்லாம் பெருத்த ஆரவாரத்தோடு நடக்கிறது. நடக்கும்பொழுது என்ன பண்ணுறா, நம்ம மைண்டை வந்து ட்ரவுன் பண்ணுறா, புலன்களெல்லாம் ட்ரவுன் பண்ணி பேச்செல்லாம் வந்து சத்தத்தில் அந்த இறைச்சலுக்கு முன்னாடி உன் பேச்சு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆக்கி உன் கண்ணையும் மூட வச்சுட்றா. என்ன பண்ணுறா, ஒரு கிளிம்ஸ் கிடைக்கிறது, அதாவது வந்து இந்த உள்ளே தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக கண் மூடுறது. எப்பேற்பட்டவளுக்கு நீ பார்த்தேன்னா, ஒரு தேங்க் பண்ணும்போது, ஒரு எஸ் சொல்லும் பொழுது, ஒரு ஹெல்ப் பண்ண போகும்பொழுது, ரெசிப்ரிகேஷன் எல்லாத்துலேயுமே பார்த்தேன்னாலும் கண்ணை மூடி நம்ம தேங்க் பண்ணுறோம். அந்த மாதிரி இங்கே வந்து நம்மளுடைய இருப்புன்றது வந்து உண்மை இருப்பே அதுதான். அதை தான் வந்து இங்கே வந்து மதங்கள் மூலமாகவும் பலவிதமான வழிபாடு முறைகள் மூலமாகவும் எல்லாத்து மூலமாகவும் நம்மளுக்கு காமிச்சிருக்கான். இப்போ இதுவே வழி, இது வந்து அன்றாட வாழ்க்கை பூரா எல்லா செயல்கள்லேயும் ஒரு செகண்ட் வெளில போனோன்னா அடுத்த செகண்ட் உள்ளே இருக்கணும், ஒரு செகண்ட் வெளில போனால் அடுத்த செகண்ட். இது வந்த வேலையை கவனிக்கிறவா, எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும், நான் என்னன்னு தெரிஞ்சாகணுன்ற வாழ்க்கை, இதை தவிர வேறு மார்க்கம் இல்லை. இதை ஒவ்வொருத்தரும் பண்ணி ஆகணும், இதை வந்து யாரும் யாருக்கும் பண்ண முடியாது. இப்போ ஒரு பையனுக்கு என்ன தான் கஷ்டப்பட்டாலும், எனக்கு மேக்ஸே புரியலமா எனக்கு புரியலமான்னு எழுதா கூட அவன் தான் எழுதி ஆகணும், அவன் ஃபெயில் ஆகிறானோ பாஸ் ஆகிறானோ அவன் தான் போய் ஆகணும். அம்மா போய் எழுத முடியாது, அப்பா போய் எழுத முடியாது, அண்ணா போய் எழுத முடியாது, இல்லையா? அந்த மாதிரி இந்த பசில், இந்த ரிடல், இந்த புதிர், அழுதாலும் பிள்ளை அவள் தான் பெற்றாக வேண்டும்னு வா, ரசமானவ தான் பெற்றாகணும். அந்த மாதிரி இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சென்சியராகவும் ரொம்ப சீரியஸாகவும் த்ரூ அவுட் வேக்கிங் ஸ்டேக் இப்படியே பண்ணிட்டு வந்தால் இது என்ன ஆகும், கொஞ்ச நாள் ரொம்ப சகஜமாயிடும், அப்புறம் பெரிய விஷயங்கள் இருக்குது, அறிவுப்பொருள் இருக்குது. ஏன்னா அறிவுப்பொருள் தான் ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மளை அழகாக அரவணைச்சு அந்த நாமரூபங்களே இல்லாத அளவுக்கு நம்மளை பரிபாலித்து திருப்பி அந்த உடல் உணர்வாக அந்த பெயரோடையும் அந்த பழைய வாசனைகளோடையும் அங்கே விட்டு வெளில கொண்டு வருது. இந்த வாசனைகளை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு தான் இவ்வளோ பெரிய செட்டப்பு. இங்கே சூரிய சந்திரர்கள்லாம் நியதி பிசகாமல் ஒன்றும் ஒன்றும் நடக்கிறத பார்த்தா, ஒரு துளி வந்து ஸ்பீடு குறையிறதில்ல, பூமியினுடைய தன்னுடைய ஆர்பிட்டில் சுற்றுற தன்னுடைய ஆக்சஸில் சுற்றுற ஸ்பீடு ஒரு செகண்ட் குறையிறதில்லை.
அப்புறம் ஆர்பிட்டில் சுற்றுற ஸ்பீடு குறையறதில்ல. நம்மளோட விஞ்ஞானம்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏற்கனவே இறைவனுடைய விஞ்ஞானத்தில் தான் என்னுடைய விஞ்ஞானம் இருக்கும், நம்மளுடைய விஞ்ஞானம் இருக்கும். அது சுற்றின்னு இருந்தால் தான் இவா விஞ்ஞானமே பண்ண முடியும், கரெக்டாக. ஒரு ப்ரோட்டானோ ஒரு எலக்ட்ரானோ ஒரு பாசிட்ரானோ லைட்டினோட ஸ்பீடும் இவ்வளோன்றது ப்ரிசைஸாக ஏற்கனவே ஒரு சயின்ஸில் இயங்கின்னு இருக்கு. எல்லாம் தண்ணி வந்து கீழே நோக்கி ஓடுறது, நெருப்பு மேலே நோக்கி எரிகிறது, காற்று எல்லா இடத்துலையும் ஊடுருவி சுழல்றது, கனமான பொருள் கிராவிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி கீழே வருது, இதெல்லாம் பேசிக் விஞ்ஞானம். இந்த பேசிக் விஞ்ஞானத்து மேலே தான் நம்மளுடைய விஞ்ஞானம் இருக்குது. ஸோ இறைவன் தான் பெரிய விஞ்ஞானி. சும்மா நம்ம வந்து நம்ம புத்தியை வச்சுருந்தா அதை கண்டுபிடிக்கிறோம், இதை பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிட்டுருக்கோம். ஃபங்க்ஷனல் லைஃபுக்கு தான் அவைகள் உதவுமையே தவிர அவைகள் இன்னும் பெரும் குழப்பத்தை கொடுத்ததுன்னா அது வந்து பாவம் ஜீவன் மயங்கி கிடக்கான்னு அர்த்தம். அதனால வந்த வேலைன்றது இதுதான்ப்பா. யூ காட் இட்? ம், இப்போ என்ன பண்ணுவ நீ? ஹவ் வில் யூ அப்ரோச் திஸ்? ஒரு ஒரு தாட் வரும்போது இந்த தாட் பின்னாடி இருக்கிறவன் யாரு, யாருக்கு வருது அப்படிங்கறத வந்து பாக்கணும். பார்க்காம பார்த்துட்டு அதாவது அது நீங்க சொல்ற மாதிரி அதுவே உள்ள வந்துடும் அப்படின்றீங்க. ஏன்னா நீ நீ இது வரைக்கும் பழக்கப்பட்டது வெளில ஓடிதான், கயத்தை அறுத்துன்னு ஓடுற மாடாதான் இருந்தோம் நம்ம. இப்போதான் வந்து வெளியில் எங்கேயுமே கிடையாது, புலன்கள் மூலமாக வெளில போகிறதுலையும் கிடையாது, உள்ளதான் இருக்குது அப்படின்னு ஒன்று. உள்ளே வந்து வந்து நிற்கணும், உள்ளே வந்து 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 நீந்து பழகும்போது என்ன பண்ணுறதுன்னா, நீ எல்லா அசைவுகளுமே அவனில் நடந்துட்டுருக்கு, அதில் நடந்துட்டுருக்கு. அப்போது உன்னோட இன்டென்ஷன் சீரியஸ் ஆகும்பொழுது, ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆகும்பொழுது உள்ளே இருக்கிற உண்மை வந்து பிச்சுண்டு வெளில வர ஆரம்பிச்சிடும். புரியுதா? நீ மற்ற நீந்தேன்னா அது பிச்சுண்டு வர ஆரம்பிச்சிடும். இதை தவிர வந்து இந்த குறைஞ்சது ரெண்டு சிட்டிங், வேலைக்கு போகிறவா ரெண்டு சிட்டிங், வேலைக்கு போகாதவா மூணு நாலு சிட்டிங்லாம் போடலாம். இதே தான் ப்ராக்டிஸ். இதை இன்னும் வந்து இன்னும் ஷார்பன் பண்ணுவேன் அவ்வளோதான். இன்னும் வந்து தாட்ஸு ஃபீலிங்ஸு எல்லாத்துலேயும் கொண்டு வருவேன். அதனால் எங்கேயுமே வந்து ஹோல் வேக்கிங் ஸ்டேட்டை ஷுட் பி ப்ராட் அண்டர் திஸ் இது சாதகம். இந்த ப்ராக்டிஸுக்குள்ளே வந்து உழுந்துடணும். புரியுதா? அப்போ வந்து இங்கே வந்து நீ வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக வேலை பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட அட்டென்ஷன் தான் ரொம்ப ஹையஸ்ட் அட்டென்ஷனாக இருக்கும். யூ வில் நாட் மிஸ் எனி திங் அட் ஆல் வைல் பெர்ஃபார்மிங் ஜாப் இல்லையா? யூ வில் நாட் மிஸ் எனி திங் அட் ஆல். இங்கேக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும், அங்கேக்கும் இது ஹெல்ப் பண்ணும். என்னப்பா புரிஞ்சுதா? எண்ணங்களா மாறிடுறோம்ன்றதுதான் வந்து மறைப்பு. எண்ணங்கள்ல இழந்துடுறோம் நம்மள அப்படின்றதுதான் அங்க வந்து மறைப்பு காட்படுதல், வெளிச்செல்லுதல். இது எல்லாமுமே இதில் வந்து இதுக்கும் கருத்துக்கூறல் எதுவுமே கிடையாது. உள்ளே வந்த உடனே வந்து அப்பா பெரிய சுழற்சியிலேருந்து தப்பிச்சுன்னு வந்தேன்டாப்பா அப்படின்னு வந்து அதெல்லாம் கூடாது, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கூடாது. திரும்பி வந்த பிறகு அதுவே திருப்பி ஒரு சுழற்சி. புரியுதா? ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பதிஞ்சிடும். நேத்திக்கு எவ்வளோ நேரம் ஐ லாஸ்ட் மை செல்ஃப் தெரியுமா அப்படின்னுலாம் கமெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம்னா அப்படின்னா நீ வந்து இதையே ஒரு விவகாரம் ஆகிட்டேன்னு அர்த்தம். அதனால் இங்கே வந்து ஆமாம், எந்த ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, எந்த விமர்சனம் கிடையாது, எந்த ரிஜெக்ஷன் கிடையாது, டினையல் கிடையாது, நெகேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிம்பிளி எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்துடும், எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்துடும். இது வந்து சகஜமாக ஆயிடுத்துன்னா திங்க் பண்ணுறது கஷ்டமாயிடும். இட் டசன்ட் மீன் யூ வில் லூஸ் யுவர் ஜாப், யூ வில் ஃபர்கெட் வித் அ வே பேக் டு யுவர் ஹோம் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கொண்டோம். ஐயோ என்னடா அது அட்ரஸை மறந்து போடும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்னும் தள்ள தெளிவாக இருப்போம், எதை பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுவோம். என்னப்பா என்ன நினச்சிக்கிறா? தாட்ஸில் என்ன தாட்ஸ் அந்த அளவுக்கு வந்து லிவிங்கோடு சேர்ந்து அதுதான் லிவிங் மாதிரி ஆனதுனால தான் இந்த குழப்பம் வருது, பயம் வருது. தாட்ஸ் இல்லாட்டி அப்பேற்பட்ட லைட் ஆகிடும்,
உடம்பு லைட் ஆகிடும், எனர்ஜிஸ்லாம் வேறு டைரக்ஷன் எடுத்துரும், நல்ல டைரக்ஷன் எடுத்துரும். இதெல்லாம் வந்து உடம்புலையும் அந்த அற்புதமான மாறுதல்கள் அது இதெல்லாம் நடக்கிறது. இன்னைக்கு வந்து இதை வந்து இப்போ முடிச்சுப்போம், நாளைக்கு வந்து பார்ப்போம், சரியா?